பதிவீத்தல் என்பது தாய் தாவரத்துடன் இணைந்திருக்கையில் தாய் தாவரத்திலிருந்து போசணையை பெற்று கிளையொன்றை வேர்விடச் செய்தலே பதிவீத்தல் என்கிறோம். பதிவீத்தலானது பிரதானமாக இரண்டு விதத்தில் பாகுபடுத்தப்படுகின்றது. அதில் ஒன்று நிலப்பதிவைத்தல், மற்றது காற்றுக்குரிய பதிவைத்தல். நிலப்பதிவைத்தலில் எளிய பதிவைத்தல், உச்சிப்பதிவைத்தல், கூட்டுப்பதிவைத்தல், அகழிப்பதிவைத்தல், கும்பி பதிவைத்தல் என்று பல முறைகள் இதில் உள்ளடங்குகின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான வீடியோவை பார்ப்போம். எளிய பதிவைத்தல், எளிய பதிவைத்தல் செய்யக்கூடிய முறை நாம் பார்க்கின்ற பொழுது இம்முறைக்கு வந்து வைரம் செறிந்த மரங்கள் தான் பொருத்தமானது. இம்முறையானது தாவரத்துக்கு வந்து எவ்விதமான ஒரு தீங்கையும் விளைவிக்காத ஒரு எளிமையான ஒரு முறையாகும். பொருத்தமான ஒரு கிளையை தெரிவு செய்து அந்த கிளையினுடைய உச்சியிலிருந்து 10 to 12 cm அப்பால் இருக்கக்கூடிய சிறிய கிளைகளின் இலைகளையெல்லாம் களைத்து போட்டு பிறகு அந்த கிளையை மண்ணினுள் 8 to 16 cm ஆழத்தில் அமையுமாறு மண்ணினால் மூடிவிட வேண்டும். இங்கு கவனிக்கக்கூடிய விடயம் என்னென்னா, கிளையிட உச்சிப்பகுதி மண்ணுக்கு வெளியே தான் காணப்பட வேண்டும். கிளையை மண்ணினுள் உறுதியாக வைத்திருப்பதற்காக அதில் மண் மீது பாரமேற்றி வைக்கலாம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆப்பு இடலாம். பிறகு வந்து இந்த புதைக்கப்பட்ட இந்த கிளை பகுதி மீது ஈரமாக்கப்பட்ட கூட்டேறு மற்றும் மேல்மண் கலந்த ஒரு ஊடகம் அதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இம்முறைக்கு மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தாவரங்களில் அலரி, மல்லிகை, கொடி எலுமிச்சை. உச்சிப்பதிவைத்தல், உச்சிப்பதிவைத்தல் செய்யக்கூடிய முறை வளரக்கூடிய ஒரு கிளையினுடைய அந்த உச்சிப்பகுதி கீழ்நோக்கி வளைக்கப்பட்டு 5.75 cm உயரமான ஒரு மண்படையினால் மூடிவிட வேண்டும். பிறகு வந்து 2 to 3 weeks பின்னால் நாங்கள் போய் அவதானிக்கின்ற பொழுது அங்கு வேர்க்கொள்ளல் நடைபெற்றிருக்கும். பின் அவற்றை வந்து தாய் தாவரத்திலிருந்து வேறாக்கி ஒரு புதிய ஒரு தாவரமாக நட முடியும். நிலத்துடன் அணைந்து வளரக்கூடிய தாவரங்கள் தான் இம்முறைக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக ஸ்ட்ரோபெரி. கூட்டுப்பதிவைத்தல், இம்முறை மூலம் நீண்ட மெல்லிய தண்டுடைய அந்த தாவரங்களிலிருந்து நாற்றுக்களை பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மிக இலகுவான ஒரு முறையாகும். திராட்சை, கொடிதோடை, மல்லிகை போன்ற அந்த தாவரங்கள கிளைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் மண்ணினுள் புதைக்கச் செய்வதன் மூலமாகத்தான் வேர்க்கொழல் செய்யப்படுகின்றது. கணுவிடையின் அந்தத்தில் அமைந்துள்ள அந்த கணுவிலிருந்து தான் வேர்களும் அரும்புகளும் வளர்கிறது. எனவே கணு அல்லது இலை தழும்புள்ள இடங்களிலே மண்ணுள் புதைத்தல் வேண்டும். அவ்வாறு புதைக்கும் இடங்களில் சிறு வெட்டொன் இடுவதன் மூலமாக வேர்க்கொழல் துரிதமடையும். இங்கு ஒரே தடவையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தாவரங்களை பெற முடிவது ஒரு அனுகூலமாக இருக்கின்றது. அகழிப்பதிவைத்தல், அகழிப்பதிவைத்தல் வந்து இரண்டு முறைகளில் மேற்கொள்ளலாம். அதில் ஒன்று கிளையினுடைய உச்சத்தவிருந்து ஏனைய பாகங்களை முழுமையாக வந்து ஆழம் குறைவான ஒரு திறந்த அகழியினுள் இடப்படுறது. அரும்புகள் ஏறத்தாழ 25 cm வளர்ந்த பின்னால் ஒரு மண்படையினால் மூடிவிட வேண்டும். இரண்டாவது, கிளை அகழியினுள் வைக்கப்பட்டு ஏறத்தாழ 3 cm உயரமான ஒரு மண்படையினால் மூடிவிட வேண்டும். கிளையிட அரும்புகள் தோன்றியதன் பின்னால் ஏறத்தாழ 15 cm உயரமான ஒரு மண்படையினால் மூடிவிட வேண்டும். வேர்க்கொள்ளல் வந்து முற்றுமுழுதாக நடைபெற்றதன் பின்னால் இத்தாவரத்தை என்ன செய்தது, தாய் தாவரத்திலிருந்து வேறாக்கி ஒரு புதிய ஒரு தாவரமாக நட முடியும். இம்முறையானது நலிவான தண்டுகள் தாவரங்களுக்கு இம்முறை பொருத்தமானதாக காணப்படும். ஒரு கிளையிலிருந்து பல நாற்றுக்களை பெறுவது இம்முறையில் ஒரு நன்மையாக திகழ்கின்றது. அடுத்தது கும்பி பதிவைத்தல்,
கொம்பி பதிவேத்தலானது தாவரத்திட அடிப்பகுதியில் வந்து கிளைகள் தோன்றிய போதிலும் அவற்றை எங்களால் வளைக்க முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இம்முறையை பயன்படுத்தலாம். கிளைகளின் கீழ்ப்பகுதியில் ஒவ்வொரு இடத்திலையும் மேற்றோலை காயப்படுத்தி பிறகு மண்ணை எங்களுக்கு குவித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதனால எங்களுக்கு பல நாற்றுக்களை பெறலாம். மேலும் தாவரத்தை நிலமட்டத்தில் இருந்து 5 தொடக்கம் 8 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி பின்னர் புதியதாக தோன்றும் இலைகளிட அடிப்பகுதியில் மறையும் வண்ணம் மண்ணை மூடிவிடுதல் வேண்டும். கிளைகளிட உயரம் அதிகரிப்புக்கு ஏற்ப மண்ணை தொடர்ந்து இடுதல் வேண்டும். ஏறத்தாழ 1 வருடங்களின் பின்னால் தான் புதிய ஒரு தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக மாதுளை, அப்பிள், ரமுட்டான், பல்லாண்டுக்குரிய அந்த அலங்கார தாவரங்கள் எல்லாம் இம்முறை மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த முறை காற்று பதிவேத்தல். கீழ்நோக்கி வளைத்து நிலத்தில் புதைக்க முடியாத அந்த தாவரங்களை தான் இம்முறை மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றது. தாவரத்தினுடைய பொருத்தமான ஒரு கிளையை தெரிவு செய்து அதன் குறைக்கடினத்தண்டு பகுதியில் ஒரு கணுவுக்கு அருகே பட்டை வளையம் அகற்றப்படுறது. அவ்வாறில்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு வெட்டொன்று வெட்டி விடுறது. பிறகு வந்து இந்த வெட்டு இணைவதை தடுப்பதற்காக வந்து ஒரு கல்லை பயன்படுத்தலாம். பிறகு வேறு கொள்ளலை துரிதப்படுத்துவதற்காக பல்வேறு ஓமோன்கள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக இன்டோல் அசட்ரிக் அமிலம், இன்டோல் பியூட்ரிக் அமிலம் ஆகியவற்றை அந்த வெட்டு இடப்பட்ட அந்த இடத்தில் தடவுவதன் மூலமாக வேறு வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம். சேதன பசலைகள், மேல்மண், தும்புச்சோறு ஆகியவற்றை கலந்து ஈரமாக்கி வெட்டு மேற்பரப்பை சுற்றி வைத்து அவற்றை நாங்கள் பொழுத்தினால் சுற்றி கட்டுதல் வேண்டும். பிறகு 7 தொடக்கம் 16 நாட்களின் பின்னால் போய் அவதானிக்கின்ற பொழுது பொழுத்தின் தாளுக்கினூடாக வேர்க்கொள்ளல் நடைபெற்றிருக்கும். கிளையில் பதிவைத்த இடத்துக்கு கீழாக தாய் தாவரத்துக்கு அருகே சாய்வாக ஒரு வெட்டி இட்டு புதிய தாவரத்தை வேறாக்கலாம். இதுவரைக்கும் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்ம சேனலை